இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் உதயம் பிரீமியம் காட்டன் தோத்திஸ் ஷர்ட்ஸ் அண்ட் பனியன்ஸ். அண்மை செய்தி, தமிழகத்தில் மேலும் ஒரு வாரம் ஊரடங்கை நீட்டிப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். ஏற்கனவே இன்றைய காலை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மருத்துவ நிபுணர் குழுவுடன் ஆலோசனை மேற்கொண்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து அனைத்துக் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களுடனும் ஒரு ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து தற்போது அறிவிப்பானது வெளியாகியிருக்கிறது. தமிழகத்தில் மேலும் ஒரு வாரம் ஊரடங்கு நீட்டிக்கப்படுகிறது. ஏற்கனவே கடந்த 10ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை ஊரடங்கு என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் மேலும் ஒரு வாரம் ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக புதிய தலைமுறையின் நிர்வாக ஆசிரியர் திரு கார்த்திகை செல்வன் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். திரு கார்த்திகை செல்வன், மேலும் ஒரு வாரம் ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டிருக்கிறது, இப்போது இருக்கக்கூடிய அதே தளர்வுகளா அல்லது தளர்வுகள் இல்லா ஊரடங்கா? இல்ல, நம்ம ஏற்கனவே நம்ம செய்தியாளர்கள் ரமேஷ் ஸ்டாலின் கொடுத்தது போலதான் இந்த ஒரு வார ஊரடங்கு அப்படிங்கிறது வந்து முழு கட்டுப்பாடுகளோடு இருக்கு, எந்த தளர்வுகளும் இல்லை அப்படிங்கறதுதான் இப்ப அதிகாரப்பூர்வமான அறிவிப்பா வந்திருக்கு. பெருந்தொற்று பரவலை கட்டுப்படுத்த தற்போதுள்ள ஊரடங்கினை 24ஆம் தேதி முதல் மேலும் ஒரு வார காலத்திற்கு முழுமையாக எந்தவித தளர்வுகளும் இன்றி தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தப்படும் அப்படிங்கிறது முதலமைச்சரோட அந்த ஸ்டேட்மெண்ட். அந்த முழு ஊரடங்குங்கிறது 24ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும். இப்ப இருக்கிறது வந்து தளர்வுகளோட இருக்கு, அந்த தளர்வுகள் எதுவும் இல்லாத முழுமையான ஊரடங்கு அப்படிங்கிறது இருக்கும். இந்த முழு ஊரடங்கு காலத்துல என்னென்னலாம் அனுமதிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு பட்டியல் கொடுக்குறாங்க. அதுல குறிப்பா நம்ம ஏற்கனவே எதிர்பார்க்கப்படுற மாதிரி ரொம்ப அத்தியாவசியமா இருக்கக்கூடிய மருந்தகங்கள், பால் விநியோகம், காய்கறிகள், பழங்கள், தோட்டக்கலை துறை மூலமாக அந்த ரெண்டுக்கும் பத்திரிகை விநியோகத்துக்கு அனுமதி, பொதுமக்களுக்கு தேவையான காய்கறிகள், பழங்கள், தோட்டக்கலை துறை மூலமாக சென்னை நகரத்திலும் அனைத்து மாவட்டங்களிலும் சம்பந்தப்பட்ட உள்ளாட்சி அமைப்புகளுடன் இணைந்து வாகனங்கள் மூலமாக வழங்கப்படும். இது வந்து குறிப்பா பார்க்க வேண்டியது. முழு ஊரடங்கு இருக்கும், காய்கறி கடை உட்பட எந்த கடையும் இயங்காது. ஆனால் அந்த காய்கறி பழங்களை வந்து வாகனங்கள் மூலமாக கொண்டு செல்றது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்காங்க. அதே போல தலைமைச் செயலகத்திலும் மாவட்டங்களிலும் அத்தியாவசிய துறைகள் மட்டுமே இயங்கும், மற்ற துறைகள் இயங்காது. தனியார் நிறுவனங்கள், வங்கிகள், காப்பீட்டு நிறுவனங்கள், தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் போன்றவற்றிலும் பணிபுரிவோர் வீட்டிலிருந்தே பணிபுரிய கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஏற்கனவே 50%க்கான அனுமதி கொடுக்கப்பட்டது. இப்ப வந்து முழுக்க அலுவலகம் இயங்கக்கூடாது, வீட்டிலிருந்து பணிபுரியலாம் அப்படிங்கிறது இருக்கு. இ காமர்ஸ் சேவைகள் காலை 8 மணி முதல் மாலை 6 மணி வரை இயங்கலாம் அப்படிங்கிறது இருக்கு. உணவகங்கள்ல வந்து ஏற்கனவே இருந்த இந்த இ காமர்ஸ் முறையிலான ஸ்விக்கி, சொமாட்டோ மட்டும் அனுமதிக்கப்படுகிறது. பார்சல் சேவை இருக்கு. அதே போல மின் வணிகம் அப்படிங்கிறதும் அனுமதிக்கப்படுது. உணவகங்கள்ல காலை 6 மணி முதல் 10 மணி வரை பார்சல் இருக்கும். அதே போல மாலையிலையும் 6 to 9 மணி வரை இருக்கும். பெட்ரோல் பங்குகள் வழக்கம் போல இயங்கும், ஏடிஎம் இயங்கும். வேளாண் விளை பொருட்கள் இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்குறாங்க. சரக்கு வாகனங்கள் சென்று வருவதற்கான அனுமதி அப்படிங்கிறதும் இருக்கு. உரிய மருத்துவ காரணங்கள் மற்றும் இறப்புகளுக்கு மட்டும் மாவட்டம் விட்டு மாவட்டம் செல்ல இ பதிவுகள் அனுமதிக்கப்படுகிறது. இ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது. அதே போல மருத்துவ காரணங்களுக்காக மாவட்டத்திற்குள் பயணிப்பதற்கும் இ பாஸ் தேவையில்லை. அது வந்து இ பதிவுங்கிறது மாவட்டத்துக்குள்ள மருத்துவ காரணங்களுக்கு தேவையில்லை. செய்தி ஊடகங்களுக்கு வழக்கம் போல இயங்கலாம், அவங்களுக்கு எந்த தடையும் இல்லை அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. பொதுமக்களோட நலன் கருதி 22ஆம் தேதி இரவு 9 மணி வரையிலும், அதாவது நாளை ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும் முழுமையாக கடைகளுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே இதையும் நம்ம கொடுத்திருந்தோம். இந்த ஒரு வார கால ஊரடங்கு இருக்கிறதுனால, முழுமையான ஊரடங்கு அப்படிங்கிறதுனால பொதுமக்கள் தங்களுக்கு தேவையானவற்றை வாங்கிக் கொள்வதற்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் முழுவதும் காலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை அனைத்து கடைகளும் திறப்பதற்கு அனுமதி வழங்கப்படுகிறது. அதே போல மால்கள் திறந்துட அனுமதி கிடையாது. இந்த அனைத்து கடைகள்ங்கிறதுல பெரிய மால் அந்த மாதிரியான கடைகள் திறப்பதற்கு அனுமதி இல்லை. வெளியூர் செல்லும் பயணிகளுடைய நலன் கருதி இன்று மற்றும் நாளை தனியார் மற்றும் அரசு பேருந்துகள் வெளியூர் செல்வதற்கு அனுமதிக்கப்படுகிறது. இதெல்லாம் இந்த முக்கியமான அறிவிப்புகள்ல பார்க்க முடிகிறது வேதவள்ளி. இந்த ஒரு வாரம் அப்படிங்கிறது வந்து நம்ம ஏற்கனவே சொன்னோம், மருத்துவ வல்லுநர் குழு அதே போல அனைத்து கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த பிரதிநிதிகள் கலந்து கொண்ட கூட்டத்திலும் கூட இதுதான் ஏற்கனவே எடுத்துரைக்கப்பட்ட ஒரு விஷயமா இருந்தது. இந்த முழுமையான ஒரு ஊரடங்கு அப்படிங்கிறது வந்து அவசியம் அப்படிங்கிறதுல, இந்த நீட்டிக்கப்படுற ஒரு ஊரடங்கு தமிழகத்துல எந்த
தளர்வுகளுமின்றி நீட்டிக்கப்பட்டது. ஏற்கனவே 24ஆம் தேதி வரைக்கும் ஊரடங்கு என்பது அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனா அதுல நிறைய தளர்வுகள் இருந்தது. கடைகள் இயங்கலாம், காலையில 10 மணி வரைக்கும் இயங்குறதுக்கான அனுமதி, அலுவலகங்கள் 50% இயங்கலாம் அப்படிங்கிற ஊழியர்களோட இயங்கலாம் போன்ற அனுமதிகள் எல்லாம் இருந்தது. ஆனால் இந்த தொற்று அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய சூழலை பார்க்கும்போது ஆக்டிவ் கேசஸே 2.74 லட்சம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும்போது இதை கட்டுப்படுத்துறதுக்கான அவசியம் இருக்கு. ஆக்சிஜன் பற்றாக்குறை, ஆக்சிஜன் படுக்கைகளுக்கான தேவை அதிகரிச்சுட்டே இருக்கு. நம்ம கடந்த 10 நாட்களா பாக்குறோம், புள்ளி விவரப்படி பார்க்கும்போது கடந்த 10 நாட்கள்ல சென்னையில மட்டும்தான் கொஞ்சம் குறையுது அந்த தொற்று விகிதம் அப்படிங்கிறது. வந்து டெஸ்ட் பாசிட்டிவிட்டி சற்றே குறையக்கூடியதை பார்க்கிறோம். ஆனால் மற்ற மாவட்டங்கள்ல, பல மாவட்டங்கள்ல, குறிப்பா கோவை, அதே போல திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருச்சி, மதுரை அப்படி போன்ற மாவட்டங்கள்ல தொற்று பரவல் அதிகரித்து வரக்கூடிய சூழல்ல மருத்துவமனைகளுக்கான தேவை, ஆக்சிஜன் தேவையோட வரக்கூடியவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகமா இருக்குது. அப்போ ஆக்சிஜன் பற்றாக்குறைகளுக்கா இருக்கக்கூடிய ஒரு சூழல், இதையெல்லாம் கணக்கில் எடுத்துதான் கூடுதல் படுக்கைகளை கொண்டு வந்திருக்கோம். நேற்றைக்கு திருச்சியில முதலமைச்சர் வந்து எவ்வளவு படுக்கைகளை புதிதாக உருவாக்கி இருக்கிறோம் இதெல்லாம் சொல்லியிருந்தாரு. ஆனாலும் இப்போ மருத்துவர்கள் ரொம்ப குறிப்பா சொல்றது, இந்த எண்ணிக்கையை கட்டுப்படுத்தலன்னா ரொம்ப சிரமமாயிடும். ஏற்கனவே 36,000, நேற்றைக்கே 36,000 கடந்துருச்சு ஒரு நாள் தொற்று. நம்ம வந்து முதல் அலையில பார்த்தோம், அதிகபட்சமாக 6,950 தொற்று தான் ஒரு நாளைக்கு வந்தது பார்த்தோம். ஜூலை மாதத்துல வந்தது அதிகபட்சமா 7,000 பேர், குறைவாகவே அந்த தொற்றினுடைய எண்ணிக்கை இருந்தது. ஆனால் இன்னைக்கு வந்து 36,000 கடந்திருக்கு ஒரு நாளுடைய தொற்றுங்கிறது. அதே போல இந்த கொரோனா மரணங்களும் பாத்தீங்கன்னா 460 மேல நேற்றைய மரணங்கள் ரெக்கார்டா இருக்கும்போது அதிகப்படியான மரணங்களையும் இந்த அலையில எண்ணிக்கையும் தொற்றினுடைய எண்ணிக்கை அதிகமாகுது. ஆக்டிவ் கேசஸ் இவ்வளவு அதிகமா எப்பவுமே இல்லை, 2.75 லட்சம் ஆக்டிவ் கேசஸ் இருக்கும்போது அதற்கான அதுல பெரும்பாலானவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டு வீட்டில இருந்தாலும் கூட படுக்கைகள் தேவை இருக்கு, மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதும் அதே போல ஆக்சிஜன் படுக்கைகள் தேவையும் அதிகரித்துக்கிட்டே இருக்கிறதுல இந்த எண்ணிக்கையை கட்டுப்படுத்துவதற்கு இது ரொம்ப அவசியமா இருக்கு. ரொம்ப குறிப்பா பரவல் மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய பரவலை தடுப்பதற்கு இந்த கட்டுப்பாடுகள் ரொம்ப அவசியம்ன்றத எடுத்துட்டு எல்லோருமே குறிப்பிட்டு சொன்னாங்க. அதற்கான அவசியங்களும் இருக்கு. இதுல ரொம்ப குறிப்பா வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் எதிர்கட்சிகள் இதுல வந்து முன் வச்சிருக்காங்க, அதையும் கணக்கில் எடுத்துக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்கிறாங்க. அதுல ஏற்கனவே 2,000 ரூபாய் ஒரு கார்டு ஹோல்டர் கொடுக்கறதோட இப்ப இந்த June 3ஆம் தேதிக்கு முன்னதாக மீதி இருக்கிற 2,000 ஏற்கனவே அறிவித்தது அவங்க தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்டதையும் நாங்க கொடுப்போம்னு நேத்திக்கு குறிப்பிட்டிருக்காரு. மற்ற விஷயங்களையும் பொறுத்த வரைக்கும் இதுல இந்த எதிர்பார்த்த கட்டுப்பாடு, ஆனால் இந்த ஒரு வாரம் முழுமையான கட்டுப்பாடுகளா இருக்கும். இதுல வந்து பெரிய அளவுக்கு மக்கள் நடமாட்டத்தை முழுமையாக கட்டுப்படுத்தினால் மட்டுமே இந்த எண்ணிக்கையை குறைக்க முடியுங்கிற அடிப்படையில இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறதா அறிக்கையில குறிப்பிட்டிருக்காங்க. நாளை மறுநாள் முதல் புதிய கட்டுப்பாடுகள், தளர்வுகள் இல்லாத ஒரு வார முழு ஊரடங்கு அமலுக்கு வர இருக்கிறது. எவையவையெல்லாம் இயங்கும் என்று பார்த்தால், மருந்தகங்கள், நாட்டு மருந்து கடைகள், கால்நடை மருந்தகங்கள், பால் விநியோகம், குடிநீர் மற்றும் தினசரி பத்திரிகை விநியோகம் ஆகியவை இயங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதேபோல தனியார் நிறுவனங்கள், வங்கிகள், காப்பீட்டு நிறுவனங்கள், தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் ஆகியவற்றில் பணிபுரிபவர்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்று சொல்லக்கூடிய வீட்டிலிருந்தே பணிபுரியுமாறு கேட்டுக் கொள்ளப்படுவதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உணவகங்களை பொறுத்தவரையில் ஏற்கனவே சொன்னதுதான், காலை 6 மணி முதல் 10 மணி வரை, நண்பகல் 12 மணி முதல் 3 மணி வரை, மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை பார்சல் சேவை மட்டும் அனுமதிக்கப்படும் என்ற ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பெட்ரோல் டீசல் பங்குகள் ஏற்கனவே வழக்கம் போலதான் இயங்கி வந்தது, அதே போலதான் இப்போதும் அடுத்த ஒரு வாரத்திற்கும் இயங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏடிஎம் மற்றும் அவற்றிற்கான சேவைகளுக்கும் அனுமதி வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அத்தியாவசிய பொருட்களை கொண்டு செல்லக்கூடிய வாகனங்கள் அனுமதிக்கப்படும், அதற்கு எந்த ஒரு தடையும் கிடையாது. குறிப்பாக மருத்துவ காரணங்கள் மற்றும் இறப்புகளுக்காக மட்டும் மாவட்டம் விட்டு மாவட்டம் செல்ல இ பதிவுடன் அனுமதிக்கப்படும் என்ற ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. மாவட்டத்திற்குள் பயணிக்கவும் இ பதிவு கட்டாயம் என்று ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்த நிலையில், தற்போது மருத்துவ காரணங்களுக்காக மாவட்டத்திற்குள் பயணிக்க இ பதிவு தேவையில்லை என்ற ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. தடையின்றி தொடர்ந்து செயல்பட வேண்டிய தொடர் செயல்முறை தொழிற்சாலைகள், அத்தியாவசிய பொருட்கள், மருத்துவ உபகரணங்கள் இவற்றிற்கான தடை எதுவும் கிடையாது. நாளை மறுநாள் முதல் புதிய தளர்வுகள் இல்லாத முழு ஊரடங்கு அமலுக்கு வர இருக்கிறது. குறிப்பாக நாம் பார்க்க வேண்டிய விஷயம், இன்றும் நாளையும் பல தளர்வுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. இன்று இரவு 9 மணி வரையிலும்,
நாளை ஞாயிற்றுக்கிழமை ஒருநாள் மட்டும் காலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரையிலும் அனைத்து கடைகளும் திறக்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அதேபோல வெளியூர் செல்லும் பயணிகளுடைய நலன் கருதி இன்று மற்றும் நாளை தனியார் மற்றும் அரசு பேருந்துகள் வெளியூர் செல்வதற்கு அனுமதிக்கப்படும். இந்த 2 தளர்வுகள் இன்றும் நாளையும் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றன. இன்றும் கடைகள் இயங்கும் இரவு 9 மணி வரை, நாளை காலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை அனைத்து விதமான கடைகளும் இயங்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அதேபோல இன்றும் நாளையும் தனியார் மற்றும் அரசு பேருந்துகள் வெளியூர் செல்வதற்காக அனுமதிக்கப்படும் என்ற ஒரு தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. இ பதிவு முறையில் சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. மருத்துவ காரணங்கள் மற்றும் இறப்புகளுக்காக மட்டும் மாவட்டம் விட்டு மாவட்டம் செல்ல இ பதிவுடன் அனுமதிக்கப்படும் என்ற தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் கடந்த 10ஆம் தேதி முதல் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டு வந்தது. இருப்பினும் பல இடங்களில் மக்கள் முறையாக பின்பற்றப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தளர்வுகள் இல்லாத முழு ஊரடங்கு நாளை மறுநாள் அதாவது 24ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம், பொதுமக்களுக்கு தேவையான காய்கறிகள் பழங்கள் தோட்டக்கலைத்துறை மூலமாக சென்னை நகரத்திலும் அனைத்து மாவட்டங்களிலும் சம்பந்தப்பட்ட உள்ளாட்சி அமைப்புகளுடன் இணைந்து வாகனங்கள் மூலமாக வழங்கப்படும். அதாவது 24ஆம் தேதி நாளை மறுநாள் முதல் ஒரு வாரத்திற்கு காய்கறி பழக்கடைகள் இயங்காது, மளிகை கடைகள் இயங்காது. மாறாக சென்னை நகரத்தில் தோட்டக்கலைத்துறை மூலமாக வாகனம் மூலமாக விநியோகிக்கப்படும். அதேபோல மற்ற மாவட்டங்களில் சம்பந்தப்பட்ட உள்ளாட்சி அமைப்புகளுடன் இணைந்து வாகனங்கள் மூலமாகவே இந்த காய்கறி மளிகை போன்ற பொருட்கள் வழங்கப்படும் என்ற தகவல் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உணவகங்களை பொறுத்தவரையில் நேரக்கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கிறது. பார்சலுக்கு மட்டும் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. பெட்ரோல் டீசல் பங்குகள் திறந்திருக்கும். ஏடிஎம் மற்றும் அவற்றிற்கான சேவைகளுக்கும் அனுமதி வழங்கப்படுகிறது. அத்தியாவசிய பொருட்கள், வேளாண் விளை பொருட்கள், மருத்துவ காரணங்கள் இவற்றிற்கான தடை எதுவும் கிடையாது. இன்றும் நாளையும் பல தளர்வுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. இன்று இரவு 9 மணி வரை கடைகள் திறந்திருக்கலாம். நாளை காலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை கடைகள் திறந்திருக்கலாம். இன்றும் நாளையும் அதேபோல வெளியூர் செல்வதற்கு தனியார் மற்றும் அரசு பேருந்துகளுக்கான ஏற்பாடுகளையும் அரசு செய்திருக்கிறது. இன்றைய தினம் காலை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டிருந்தார் மருத்துவ நிபுணர் குழுவுடன். அதனைத் தொடர்ந்து அனைத்துக் கட்சிகளின் சட்டமன்ற உறுப்பினர்களுடன் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அனைவரும் தளர்வில்லாத முழு ஊரடங்கை அமல்படுத்த வேண்டும் என்பதான வலியுறுத்தலை மருத்துவ நிபுணர் குழுவினர் முன்வைத்திருந்தனர். அதன்படி பல கட்டுப்பாடுகள் தற்போது வெளியாகியிருக்கின்றன. நாளை மறுநாள் முதல் அது அமல்படுத்தப்படும் என்ற அறிவிப்பும் சொல்லப்பட்டிருக்கிறது. மருந்தகங்கள், கால்நடை மருந்தகங்கள், பால் விநியோகம், குடிநீர், தினசரி பத்திரிகை விநியோகம் போன்றவற்றிற்கு எந்த ஒரு தடையும் கிடையாது. குறிப்பாக மளிகை கடைகள் மற்றும் காய்கறி கடைகள் பழக்கடைகள் இயங்காது என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு மாறாக சென்னை நகரத்தில் தோட்டக்கலைத்துறை மூலமாக விநியோகிக்கப்படும். அதேபோல மாவட்டங்களில் சம்பந்தப்பட்ட உள்ளாட்சி அமைப்புகளுடன் இணைந்து அந்த காய்கறிகள் பழங்கள் விநியோகிக்கப்படும் என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. உணவகங்கள் இயங்கும் நேரக்கட்டுப்பாடோடு ஸ்விக்கி ஜொமேட்டோ போன்ற மின் வணிகம் மூலமாக உணவு விநியோகம் செய்யும் நிறுவனங்கள் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் அனுமதிக்கப்படுவார்கள். ஏற்கனவே இந்த நேரம்தான் அமலில் இருந்தது. காலை 6 முதல் 10 மணி வரை, பிற்பகல் 12 மணி முதல் 3 மணி வரை, மாலை 6 மணி முதல் 9 மணி வரை. தொடர்ந்து இதுகுறித்து பேசுவதற்காக மருத்துவர் திருமிகு சாந்தி இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம். தற்போது புதிய கட்டுப்பாடுகளோட தளர்வில்லா முழு ஊரடங்குக்கான அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இது எந்த அளவுக்கு பலன் கொடுக்கும் தமிழகத்துக்கு? இது நல்ல அளவுக்கு பலன் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனா அது பலன் கொடுக்கறதா இல்லையாங்கிறது மக்களை பொறுத்துதான் இருக்கு. இப்ப தளர்வு இல்லாம இருக்கிறதுனால மக்கள் வெளியே வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கடந்த 10 நாட்களாக
அதிக அளவுல மக்கள் வந்து வெளியில இருந்தது ஒரு மிக முக்கியமான காரணம். பொது முடக்கத்தை வந்து மக்கள் சீரியஸாவே எடுத்துக்கல. சோ இந்த நேரத்துல வேற வழியின்றி அரசு வந்து பொது முடக்கத்தை நீட்டி இருக்கிறார்கள். அதே நேரத்துல அதை மேலும் வந்து தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். இது வேற வழி இல்லாமல் அறிவிக்கப்பட்ட ஒன்று. அதனால இதை நம்ம வரவேற்க தான் வேணும். இதுக்கு மேல வந்து தொடர்ந்து பொது முடக்கம் வந்து கண்டினியூ பண்ணிட்டே போறதுல வந்து அர்த்தம் இருக்காது. ஏன்னா மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. அதனால மக்கள் ஒத்துழைப்பு ரொம்ப அவசியமா இருக்கிறது. அதே நேரத்துல அறிகுறிகள் வந்த உடனே வந்து மருத்துவமனைக்கு வரணும். இது ஒட்டுமொத்த பொது முடக்கத்துடைய நோக்கமே வந்து என்னன்னா கொரோனாவை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக தான். சோ அந்த நேரத்துல அறிகுறிகள் வந்த உடனே மக்கள் வந்து மருத்துவமனைக்கு நாடணும். இப்ப கூட 8 நாள் 9 நாள் கழிச்சு வராங்க. மேலும் ஒரு முக்கியமான விஷயம், ஆர்டிபிசிஆர் பரிசோதனையுடைய ரிசல்ட்டுக்காக காத்திருக்க வேண்டாம், அதை பண்ணணும்னு கூட அவசியம் இல்ல, அறிகுறிகள் இருந்தால் மட்டுமே சிகிச்சை செய்யலாம் என்ற ஒரு முக்கியமான முடிவை தமிழக அரசு எடுத்திருக்கிறார்கள். இதை வந்து மக்கள் மத்தியில வந்து போதுமான அளவு செல்லவில்லை. சோ இந்த பொது முடக்க காலத்தில் கூட அறிகுறிகள் வந்த உடனே மக்கள் வந்து மருத்துவமனை நாடினால் கேசஸ் வந்து உடனடியாக கண்டுபிடிச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், இறப்புகளை குறைக்கலாம். மக்களுடைய ஒத்துழைப்பு ரொம்ப தேவை. இதற்கு அடுத்தபடியாக மேலும் ஒரு வாரமும் இது பொது முடக்கம் நீட்டிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது போன்ற தகவல்கள் வருகின்றன. பல மாநிலங்களில் தொடர் பொது முடக்கத்தினால மகாராஷ்டிரா டெல்லி போன்ற இடங்களில் நல்ல பலன் அளித்திருக்கிறது. நமக்கும் அந்த மாதிரி நல்ல பலன் அளிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். முழு ஊரடங்கு அறிவிக்கப்பட்டாலும் கூட அரசால் மக்களுடைய முழு ஒத்துழைப்பு என்பது அவசியம் என்ற கருத்தை சொல்லியிருக்கிறீர்கள். இணைப்பில் வந்தமைக்கு நன்றி திருமிகு சாந்தி. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் உதயம் பிரீமியம் காட்டன் தோத்தீஸ் ஷர்ட்ஸ் அண்ட் பனியன்ஸ்.